யோகிராம் சுருத்குமார் யோகிராம் சுருத்குமார் யோகிராம் சுருத்குமார் ஜெயகுர்ராயா ராயா உலவாக்கை அளித்த லீலையை பார்த்தோம் இனி வளையல் விற்ற லீலையை பார்ப்போம் ரொம்ப காலத்துக்கு முன்னால முன்னொரு காலத்துல தாருகாவன திருஷி பத்னிகளின் கற்பை சோதிப்பதற்காக பகவான் பிஷாடனராக வந்தார் மன்மதனே தவவேடம் எடுத்து வருவது போல அப்படி ஒரு அழகான பிக்ஷான்னா வர்றாரு திருவடிகளில் பாதுகை இடுப்பில் வேதமாகிய கௌபீனம் திருமேனி முழுவதும் திருநீற்று பூச்சி இதழ்களில் அழகான ஒரு மோகன புன்னகை இப்படி காண்போர் எல்லாம் கொள்ளை கொண்டு அப்படி திருவடிகளில் அணிந்துள்ள கின்கினி இனிமையாக சப்த செய்ய உள்ள கீதம் பாடிக்கொண்டு கையில் ஒரு பிக்ஷா பாத்திரத்தையும் ஏந்திக்கொண்டு வர்றார் சுவாமியோட திருவடிகளில் இருக்கிற சிலம்புகள் ஜல் ஜல் ஜல்லுன்னு இனிமையாக ஒலி அழுப்புது தேவர்களை காத்த அந்த ஸ்ரீகண்டத்தில் இருந்த எழுந்த மதுரமான கீத ஒலி கையில் இருந்த உடுக்கையின் ஒலி மூன்று முன்னாக கலந்து ரிஷிபத்னிகளின் காதுகளில் அமுதமாக பாயுது அப்படியே அவங்க உள்ளத்தை எல்லாம் பிளந்து ஐயன் ஈர்த்து கையில் பிக்ஷையை ஏந்தி கொண்டு பள்ளம் நோக்கி பாயும் வெள்ளம் போல தங்களுடைய வீடுகளிலிருந்து விரைவாக ஓடி வர்றாங்க வந்தவங்க ஐயனுடைய அழகு ரூபத்தை தான் கண்களால் பார்க்குறாங்க அப்போ அப்படியே பரவசமாகி தங்களை முற்றிலுமாக மறந்து விட்டார்கள் மயில் வசப்பட்டு உடல் மெலிந்து ஐயனுடைய பிக்ஷா பாத்திரத்தில் பிக்ஷை மட்டுமல்லாமல் அவர்களது வளையல்களும் கலந்து விழுது அவர்களிடமிருந்து நாணம் விடைபெற்றுச்சு ஐயனது த தரிசனம் தந்த ஆனந்த கழிப்பியே கண்கள் தாரதாரையா அப்படியே நீரை சொரியுது மையல் மயக்கத்தில் அப்படியே சோர்ந்து போகிறாங்க ஆனால் சுவாமியை இதையெல்லாம் சிறிதும் லட்சியம் செய்யாதவராக அற்புதமாக கீதம் இசைத்து கொண்டு நடந்து போய்கிட்டே இருக்கார் ரிஷி பத்னிகள் ஐயன் பின்னாலே ஓடுறாங்க ஐயனே எங்கள் வலை வளையெல்லாம் தங்கள் பிச்சா பாத்திரத்தில் விழுந்து விட்டன அதை எடுத்து தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க மையலோட உணர்ந்த எம்பெருமான் ஒன்றுமே அறியாதவர் போல் அவங்க கேட்குறதுக்கெல்லாம் வேடிக்கையாகவே பதில் அளிக்கிறார் வளையா வளைனா சங்குக்கும் ஒரு பேர் உண்டு பெண்கள் கழுத்தை சங்கோடு சொல்லுவாங்க இல்லையா சங்கோட ஒப்பிடுவார்கள் வளையா அதுதான் உங்கள் கழுத்தில் இருக்க அப்படிங்கிறார் இறைவன் பால் கொண்ட மயிலினால் ஆடையெல்லாம் நெகிழ்ந்த பெண்கள் எங்கள் கலையை தந்துவிடும் கலைனா ஆடைன்னு உண்டு கலைனா சந்திரனோட ஒழுக்கீட்டுன்னு உண்டு பெண்கள் அழகான சந்திர முகம் அவங்களுக்கு அதுதான் உங்கள் சந்திர மதிவதனத்தில் கலை இருக்குதே அப்படிங்கிறார் பெண்கள் விடலை பின்னாலேயே போகிறாங்க எம்பெருமானே இடையிருந்து எம்மை கூடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இடைனா நேரம்னு பேர் ஆனால் சுவாமி இடைனா இடுப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அழகான சிற்றிடை பெண்கள் சாமி சொல்றாரு பெண்களே உங்கள்கிட்ட இடையே இல்லையே அப்படின்னு சொல்றார் மையல் மயக்கத்தால் பசலை படர்ந்து நிறமாறிய பெண்கள் எங்களுடைய பழைய வண்ணத்தையாவது திருப்பி தந்து எங்களுக்கு வீடு திரும்ப விடை கொடுங்கள் விடைனா உத்தரவு அப்படின்னு கேட்குறாங்க விடைனா ரிஷபம் அப்படினும் பேர் ரிஷபமா திருமாலே வந்ததா ஒரு ஐதீகம் விடையா அது பார்க்கடலில் படுத்து ஆனந்தமாக தூங்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார் ஐயனே இப்படி சிறிதும் இ இல்லாமல் நடு இல்லாமல் இருக்கிறீர்களே நடுநிலையே இல்லையா அப்படிங்கிறாங்க நடு இல்லாமை அப்படின்னான் அது உங்களுக்கு தான் ஒரு இது ஏன்னா சின்ன இடுப்பு இல்லை இடுப்பே இல்லை அப்படிங்கிறாரு இவ்வளோ பாராமக பாராமுகமாக போய்கிட்டே இருக்கீங்களே உமது நெஞ்சம் என்ன கல்லா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய கொங்கை தான் கல் போல இருக்கு அப்படிங்கிறார் கங்கையை சுமந்துள்ளீரே ஜடாபாரத்தில் கங்கை இருக்குது இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க கங்கைன்னா கபாலம்னு ஒரு பேர் அர்த்தம் உண்டு கங்கையை சுமப்பது உங்களிடம் பிக்ஷை வாங்குவதற்காக அப்படின்னு சொல்கிறார் ஐயனுடைய செப்பு எப்படி இருக்குது இப்படியே பதில் சொல்கிறார் இல்லையா செப்புனால் பதில் செப்பு எப்படி இருக்கிறது பார்த்தாயா அப்படின்னு சலிப்பாக பேசுகிறாங்க செப்புனா கலசன் பேர் கலசன்னு ஒரு அர்த்தம் உண்டு செப்பா உங்கள் கொங்கை போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் தேவர்களை காத்த அந்த ஸ்ரீகண்டம் கருப்பாக இருக்கும் இல்லையா கந்தரம் கந்தரம்னா ஸ்ரீகண்டம் கந்தரம் கருப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் சாமி அப்படின்னு கேட்குறாங்க கந்தரம்னா மேகம்னு ஒரு பொருள் உண்டு கந்தரம் கற்பார்க்கா மழை பொழிவதற்குத்தான் அப்படின்னு சொல்கிறார் சுவாமியோட அழகிய கண்களை ஒத்து பார்க்குறாங்க தங்களுடைய பிம்மம் ஐயனோட கண்களில் தெரிவதை பார்த்து மையல் மயக்கத்தில் அந்த பெண்கள் அதை வேறு பெண்கள் உருவமாக கருதி ஐயனே இவ்வளவு அழகான பெண்களை ஏற்றுக்கொண்டது போல எம்மையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டுறாங்க எம்பெருமான் சலைத்தவரா தான் அவர்கள் கண்களுக்குள் உற்று பார்த்து தன்னுடைய உருவை கண்டு நகைத்து என்னை காட்டிலும் அழகன் மேம்பட்டவன் உங்களிடமே உள்ளான் நன்றாக விழித்து நோக்கி அவனை கண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு பதில் சொல்கிறார் பின்னாலே போகிறாங்க அப்படியே கையை கூப்பி தொழுகிறாங்க ஷரணம் ஷரணம் என்ன அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்குறாங்க உண்மையே தஞ்சமடைந்தோம் அப்படின்னு தங்கள் கைகளை நீட்டி எம்பெருமானை தழுவதற்கு முயல்கிறார்கள் வேதங்களுக்கும் எட்டாத எம்பெருமான் அந்த பேத ஆகப்படுவார் அப்படியே போகிறார் உடனே நீ எம்மை தழுவத்தான் செய்யவில்லை நெகிழ்ந்து எம் ஆடைகளையாவது எடுத்து உடுத்தி விடும் உம் மீது யாம் கொண்ட மையலை கண்டு எங்கள் கணவன்மார்கள் எங்கள் மீது கோபப்படுமுன் களன்று விழுந்த வலைகளையும் பூட்டிவிடும் அப்படின்னு வேண்டாங்க அதெல்லாம் நாளைக்கு வந்து அணிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் அந்த இடத்தை விட்டே வேகமாக அகன்று விடுறார் ரிஷிபத்தினிகள் அனைவரும் சுந்தரேச பெருமானிடம் தங்கள் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டு அதை எப்படி மீட்பது என்று தெரியாமல் ஐயனை பற்றிய சிந்தனையிலேயே சுவாமியே நினைத்து கொண்டு அப்படியே துவண்டு போயிருக்காங்க பிரேமை வசப்பட்டு ஆடை நெகிழ்வதையும் வளை களல்வதையும் அறிய மாட்டாதவர்களாய் உடம்பில் பசலை படர ஐயனை எண்ணி எண்ணி தம்மை மறந்து பித்து பிடித்தவர்கள் போல் இருக்காங்க ரிஷிகள்லாம் வீடு திரும்புகிறாங்க தங்களுடைய பத்தினிகளுடைய நிலைகளை பார்க்குறாங்க அவர்கள் எல்லாரும் முக்காலங்களையும் அறிந்த ஞானிகள் பொய்யாக வேடம் பூண்டு கொண்டு வந்து தங்களுடைய அருமையான மனைவியருடைய கற்பையும் நாணத்தையும் வேரோடு கலைந்து சென்ற கள்வன் அந்த நான் கூடல் நாயகனாகிய சுந்தரேச பெருமானே அப்படின்னு தெரிஞ்சு மனைவியரை பார்த்து சொல்கிறாங்க கற்பு நெறி தடுமாறிய பெண்களே மதுரையில் வணிகர் குலத்தில் போய் பெண்களாக பிறப்பீர்களாக அப்படின்னு சாபம் கொடுத்துர்னாங்க சாபத்தை ஏற்ற பெண்களும் இந்த சாபம் எங்களுக்கு எப்போது போகும்னு கேட்க மதுரையின் மன்னனும் நான் மாடக்கூள் நாயகனுமாய சுந்தரேச பெருமான் வந்து உங்களை தீ கைகளை தீண்டும் போது இச்சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நோயும் அவனே நோய்க்கு மருந்தும் அவனே ரிஷி பத்னிகளும் மதுரை நகரில் வணிகர் குலத்தில் பெண் குழந்தையாக பிறக்கிறாங்க நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து அழகான கன்னிப்பருவம் அடைகிறாங்க அப்பெண்களை ஆட்கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சுந்தரேச பெருமான் வளைச்சிட்டியாக கூனல் முதுவுடைய வளைச்சிட்டியாக வேடம் எடுத்து வர்றார் வேதமும் அறிய முடியாத அவருடைய திருவடிகள் நிலமகள் சூட வளைச்செட்டியாக அந்த மதுரை நகரின் வணிக வேதியில் வரார் தலையில் சூடி கங்கையை மறைத்து கொண்டார் நெற்றிக்கண்ணை மறைத்து கொண்டார் திருநீலகண்டத்தை மறைத்து மானையும் மழுவாயுதத்தையும் மறைத்துக்கொண்டார் தனது இடது பக்கத்தில் உள்ள உமாதேவியும் மறைத்துக்கொண்டு திருமாலும் காண முடியாத அந்த தன்னுடைய திருப்பாதங்கள் பதிய மதுரை வீதிகளில் வளைச்சட்டியாக வர்றார் முன்பு ரிஷி பத்னிகளாக இருந்தபோது அவர்களிடமிருந்து கவர்ந்த வளையல்களை மீண்டும் அவர்களுக்கே அணிவிக்க வருவது போல வானவில்லின் வர்ண ஜாலம் காட்டும் வண்ண வண்ண வளையல்களை சுமந்து கொண்டு அந்த மதுரை வீதிகளில் வர்றார் மறைப்பொருள் கூறிய திருவாயை திறந்து வளையலோ வளையல் வளையலோ வளையல் என்று கூவிக்கொண்டு மதுரை வீதிகளில் வர்றார் எம்பெருமானுடைய மதுரமான அந்த தெய்வீக குரலை கேட்ட மாதல் மாத்திரத்திலேயே துள்ளி குதித்து கொண்டு வீதிக்கு வர்றாங்க அவர் என்ன வளையல் வர்றார் வளையிடுவது போல் அன்பு தலையிட வந்திருக்கும் ஐயனை கண்கள் கழிப்ப கண்டார்கள் கண்ட மாத்திரத்திலே தங்கள் உள்ளத்தையெல்லாம் அவரிடம் பறி கொடுத்து விட்டார்கள் ஒரு பக்கம் ஐயனிடம் கொண்ட பிரேமை காதல் வழி கொண்டு செல்ல இன்னொரு பக்கம் நற்குடியில் பிறந்த அவர்களை நானும் முதல் நான்கும் தடுத்து நிறுத்த செய்வதறியாது மனம் சுழன்று தடுமாறுறாங்க எம்பெருமானை சூழ்ந்து கொண்டு வணிகரே எங்கள் கைகளுக்கு ஏற்க நல்ல விலைகளாக அணிவிப்பீர் அப்படின்னு கே கையை நீட்டுறாங்க மீனாட்சி அம்மையின் தளிர்கரங்களை தனது திருக்கரங்களால் பற்றிய தனது திருக்கரங்களால் அந்த பெண்களின் கைகளை பற்றி மெல்ல மெல்ல அவர்கள் கைகளை தீண்டி வளைகளை ஏற்றி அப்படியே மையலையும் ஏற்றினார் ஐயரின் திருக்கரங்களால் தீண்டப்பட்டதால் பரவசமடைந்த பெண்கள் மீண்டும் ஐயனால் தீண்டப்பட வேண்டும் என்ற ஆசையால் வளையல்களெல்லாம் அவர் முதல்ல போட்ட வளையல்களெல்லாம் உடைத்து விட்டு எங்களுக்கு இன்னமும் வளையலே போடவில்லை வளையலிடுங்கள் வளையிடுங்கள் என்று கைகளை நீட்டினார்கள் இப்பொழுது நாணமெல்லாம் அவர்களை விட்டு முற்றிலும் நீங்கியது வளையல் 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 என்று கூவிக்கொண்டே ஐயன் பின்னாலே போய்கொண்டிருக்கிறார்கள் மையல் மயக்கத்தால் உடல் மெலிந்து முன்பு விட்ட வளையல்கள் எல்லாம் கழன்று கீழே விழுகின்றன ஐயனை மீண்டும் சூழ்ந்து கொண்டு பெரிய வளையல்களாக அணிவித்து விட்டீரே சிறிய வளையல்களாக இடுவீர்ன்னு கையேற்றாங்க அந்த சிறிய வலைகளும் அவர்கள் மெழிந்து கொண்டே போனதனால் கழன்று விழுது அப்போ வணிகரே இதென்ன அதிசயம் நீங்கள் இடும் வலைகளோடு எமது ஆடைகளும் சரிகின்றனவே இவ்வளைகள் போன்ற அழகிய வலைகளை இதற்கு முன் நாங்கள் கண்டதே இல்லை இதை அணிந்த எங்கள் மெய்யெல்லாம் அப்படியே சிலிர்க்கின்றதே வணிகரே நாளையும் நீங்கள் தவறாமல் வளையலிட வர வேண்டும் இப்பொழுது வளையலுக்கான விலையை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நாளைக்கு வந்து வாங்கிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியபடியே வளைச்சிட்டியாக வந்த சுந்தரேச பெருமான் அந்த பெண்களும் மதுரை மக்கள் அனைவரும் காண மின்னல் போல ஒளி வீசிக்கொண்டு தன்னுடைய சொக்கலிங்க திருமேனில் சென்று ஒன்றிவிடுகிறார் அப்போதான் இந்த பெண்களுக்கு வளையலிட வந்தவர் சுந்தரேச பெருமானே அப்படின்னு மதுரை மக்கள் எல்லாம் உணர்ந்து வியந்து ஆனந்த கண்ணீர் சொரிந்து மகிழ்ச்சியில் மூழ்கிறாங்க எம்பெருமான் கரம் தீண்டி பூட்டிய காரணத்தால் அம்மகளிரெல்லாம் கருவடைந்து வீரத்திலும் தீரத்திலும் அழகிலும் அருவிலும் முருகப்பெருமானை ஒத்த ஆண் குழந்தைகளை பெற்றனர் சிறிது காலம் சென்ற பின் சுந்தரேசப் பெருமானுடைய திருவருளை நாள் அவரது திருவடி தாமரைகளிலேயே ஒன்றிவிடுகிறார்கள் ஜெய் யோக சுரத்குமார்